குருபெயர்ச்சி பலன்கள் 2022 உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஒவ்வொரு வருஷமே குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய நிகழ்வை நம்ம பார்த்துருப்போங்க. ஸோ நவகிரகத்தில் ரொம்ப முக்கியமான கிரகமாக எல்லாருமே பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வழியோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைக்கு இந்த குரு பெயர்ச்சி வரும்போது ஏதாவது ஒரு தெளிவு நடக்கும் அப்படின்னு நம்ம மனிதர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இயற்கையாகவே நிறைவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் குரு பகவான் தற்பொழுது இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மீன ராசிக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14 அதிகாலை 4:09 பெயர்ச்சியாகிறார். பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு நல்ல கிரகம், மிகச்சிறந்த நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் குரு தருவார், அதுவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ குரு பார்க்க கோடி பாவ நிவர்த்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் அப்படின்னு கூட நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி என்பது நம்ம அனைவருக்குமே ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் திருப்பத்தையும் நிச்சயமாக தரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ அதை நம்ம ஒரு சந்தோஷமான விஷயமாக இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த குரு பெயர்ச்சியால் ஒரு மிக முக்கியமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசி, அதாவது பொதுவாகவே ஒரு சுபகாரியத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதாவது திருமணத்தில் தொடங்கி காது குத்துறதுலேருந்து வீடு கட்டுறதுலேருந்து அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு ஜாதகத்தை போய் பார்த்தோம்னா எல்லாருமே பெரும்பாலும் சொல்லக்கூடிய வார்த்தை, குரு பலன் இருக்குது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், குரு பலன் வந்திருக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம், அல்லது குரு பலன் இப்போ இல்லை கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த குருவோட பலன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நம்ம மனித வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அந்த குரு அப்படின்றது யாரும் கிடையாதுங்க, தன்னை வழிநடத்தக்கூடியவர்கள், நமக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர்கள், நம்ம வாழ்க்கைக்கு சரியான விஷயங்களை நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது தான் குரு பகவானுடைய வேலை. ஸோ ஒரு தகப்பனாக இருந்து வழிநடத்தக்கூடியது, அப்பா இருக்கும்பொழுது எப்படி ஒரு கிணத்துல நம்ம குதிச்சா கூட நம்ம தகப்பன் நம்மளை காப்பாற்றிடுவாரோ அந்த மாதிரி இந்த குரு பலன் இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியத்திற்கு நிச்சயமாக மிகப்பெரும் வெற்றியை தந்தே தீர்வார். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பார்த்தா குரு பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற வீட்டில் வர்றதுனால ஒரு மிகச்சிறந்த பலனை தருவதற்கு காத்திருக்காருங்க. இருந்தாலும் இந்த குருவோட பரிபூரணமான பலனை எந்த ராசிக்காரர்கள் அடைய போகிறாங்க, எந்த ராசிக்கு மிகுந்த முக்கியத்துவம் இந்த குரு பெயர்ச்சியால் கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ போடும்போது அது உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும். ஸோ குரு பெயர்ச்சியால் முதன்மையான பலனை பார்க்கக்கூடிய ராசியில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியினுடைய தாக்கம் கடந்த காலகட்டங்களில் இருந்ததுலேருந்தே ஒரு மிகப்பெரிய சவால்களை கடந்து தான் நம்ம வாழ்க்கை ஒரு 4 பயணம் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த 4 சில பல கிரகத்தோட பெயர்ச்சிகள் நமக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுத்துருந்தாலும் ஸோ குரு பகவான் நம்ம ஜாதகப்படி ஒரு சரியான இடத்துல வந்து உட்காரல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட நாட்களும் உண்டுங்க. அதுவும் அந்த அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் மறையிறதுக்குள்ளே அந்த ஜென்ம ராகுவும் நமக்கு சில பல படிப்பனைகளையும் பாடத்தையும் கொடுத்தது, ஒரு அலைச்சலுக்குரிய வாழ்க்கையினே சொல்லலாம். ஸோ முடிவெடுக்க முடியாத பல விஷயங்களில் தடுமாறி தவித்த நாட்களும் உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் ரிஷபராசிக்கு 10 இடத்திலிருந்து 11 இடத்துக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த பலனை தரும். 10 குரு இருந்த காலத்தில் பட்டத்தை கெடுத்திருக்கலாம், பதவியை கெடுத்திருக்கலாம், பேரை கெடுத்திருக்கலாம், புகழை கொடுத்துருக்கலாம், வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய அலைச்சல்களை கொடுத்துருக்கலாம், அல்லது சில பேர்த்துக்கு இடமாற்றம் ஊர் மாற்றத்தை கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாற்றத்தால் சில பேர் சஞ்சலப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த சஞ்சலங்கள் அத்தனையுமே கடவுள் புண்ணியத்தில் ஒரு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் ரிஷபராசிக்கு ஒரு மிகச்சிறந்த குரு பெயர்ச்சி ஆகி இருக்க போது. ஸோ லாபத்தில் வரக்கூடிய குருவால் மிகச்சிறந்த பலன்களை பார்க்கக்கூடிய ராசியில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்த ராசியாக இருக்கக்கூடியது கடந்த காலகட்டங்களில் ஒரு 8 இடத்து குருவால் பல பல சிக்கல்களை சந்தித்த இந்த அஷ்டம குருவிலிருந்து விடுதலை பெறக்கூடிய கடகராசிக்காரர்கள். கடகராசிக்கு 9 இடத்துல வர்றதுனால பொதுவாக நம்ம முன்னாடி சொல்லியிருப்பாங்க, ஓடிப்போன ராஜாவுக்கு 9 குரு வந்தால் போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லி. ஸோ நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியம் விலகும், எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும், அப்பா வழியிலிருந்து வந்த பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகள் மறையும், அப்பாவோட உடல்நலத்தில் இருந்த பாதிப்புகள் அத்தனையுமே படிப்படியாக குறையக்கூடிய சூழல் ஏற்படுத்தும், பூர்வீக சொத்துப்பத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய வகையில் கடந்த காலத்தில் எடுத்த சொல் படி பிரச்சனைகள், வீணான அவசொலுக்கெல்லாம் ஆளான பிரச்சனைகள் எல்லாமே மாறப்போகுது. 9 குரு வரும்பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ அந்த வகையில் கடகராசிக்கு ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி நிச்சயமாக இருக்க போகுதுன்னே சொல்லலாம்.
அதற்கு அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசியில் கன்னிராசிக்காரர்கள் முதன்மையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆறாம் இடத்து குரு உடல்நலத்தில் பலவிதமான சவால்களை கொடுத்தது, பொருளாதாரத்தில் நிறைய தட்டுப்பாடுகளை கொடுத்தது, மறைமுகமான போட்டியையும் பொறாமைகளையும் எதிர்ப்புகளையுமே நம்மளை சுற்றியே உருவாக்கி வச்சுருந்தது அப்படின்னே சொல்லணும். அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் ஏழாம் இடத்துல குரு பகவான் ஆட்சியாக வரார். ஏழில் குரு ஆட்சியாக வரும்பொழுது தன்னுடைய ராசியின் மீதே குருவினுடைய பார்வை பதியறதுனால மனதளவில் ஒரு பெரிய தெம்பும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு தரப்போது, நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாமே விலகும். குறிப்பாக ஏழாம் இடம் திருமணத்துக்குரிய இடம் அப்படின்றதுனால கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும், காதலர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக கல்யாண வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சு வரன் பார்த்து அமையாத இளம் வயதினர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. ஸோ பொருளாதார அடிப்படையிலையும் நல்ல விதமான வளர்ச்சிகளை இந்த குரு உங்களுக்கு வழங்க காத்திருக்க அப்படின்னே சொல்லணும். ஸோ அதுக்கு அடுத்த ராசி எந்த ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ வாழ்க்கையினுடைய பல்வேறு வழிகளை சுமந்து அந்த வாழ்க்கையில் வெற்றிப்படையை நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த 8 வருஷம் இந்த 9 வருஷம் போராட்டத்துக்கு ஒரு நல்ல விதமான விதையை இடக்கூடிய வகையில் இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த 3 வருஷத்தில் இருந்த கோச்சார் அடிப்படையில் ஏற்பட்ட நாகதோஷத்தோட பாதிப்பு இப்போ விலகிருக்குது, ஜென்மத்தில் இருந்த கேது இப்போ விலகிருக்கார். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக அர்தாஷ்டமத்தில் இருந்த குரு 5ஆம் இடத்தில் சொந்த வீட்டுக்கு வரும்பொழுது, அதுவும் விருச்சிக ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியும், 2ஆம் இடம் தன குடும்ப வாக்கு ஸ்தானம்னு சொல்லுவாங்க, 5ஆம் இடம் புத்திர சந்தானம் பூர்வ புண்ணியத்துக்குரிய அமைப்பு. ஸோ இந்த 2 விஷயத்தில் நமக்கு கடவுள் குரு பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்பொழுது நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த வழியை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தரும்னே சொல்லணும். ஸோ கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருந்த கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ நீங்கள் வளர்ந்துட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் திரும்பி பார்த்தாலே தெரியும் கடவுள் உங்கள் வாழ்க்கையை ஒரு சரியான பாதையில் தான் கொண்டு போயிட்டு இருக்கார் இப்போவும். பட் இந்த காலத்தில் நம்ம பட்ட வழிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதுவரைக்கும் நம்ம எவ்வளவோ பொறுமையாக தாண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பை கடந்து வந்திருக்கோம், இனிமேல் நம்ம பட்ட கஷ்டத்துக்கான பலன்களை அறுவடை செய்யக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்க போது விருச்சிக ராசிக்கு என்ன சொல்லலாம். ஸோ பிள்ளைகள் இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை இந்த காலகட்டம் நமக்கு ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு நமக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். ஸோ குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் குதூகலம் பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. புதிய மண்மனை பொன் பொருள் பூமி சேர்க்கையை வாங்குவதற்குரிய வாய்ப்பு விருச்சிக ராசிக்கார இந்த காலத்தில் இருக்குங்க. இதை தாண்டி குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் நிச்சயமாக கிடைச்சே தீரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்த ராசியாக பார்க்கப்படக்கூடியது எடர நாட்டு சனியினுடைய பிடியில் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு கடந்த ஒரு 2 வருஷ வாழ்க்கைகளை பல விதத்தில் சவால்களை எதிர்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்கு முதன்மையான பலன்களை தரக்கூடிய வகையில் இந்த குரு பெயர்ச்சி இருக்குன்னே சொல்லணும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாத்தையுமே மறைச்சு தூக்கி போட போகிறார். ஸோ தனவரவு இருக்க போது, வார்த்தைக்கு பலம் கிடைக்க போது, படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதாரத்தில் இருந்த மந்தத்தன்மைகள் எல்லாமே விலகக்கூடியதாக இருக்க போது, தொழில் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் ஒரு நல்ல லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும், சகோதர வழியிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைய போது, கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த 2.5 வருஷத்தில் விட்டு பிரிஞ்சு போனவங்களாம் திரும்ப வந்து சேருவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்பட போதுங்க. அப்போ குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலமாக இருக்கும்னே சொல்லலாம். ஸோ மேற்கூறிய இந்த ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பலன் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த காரியத்தையுமே கண்ண முடிக்கிட்டு நல்ல விஷயம் நினைக்கிறத எல்லாத்தையுமே தாராளமாக செய்யலாம். உங்கள் ஜாதகப்படி சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு திசாபுத்திக்கு ஒரு பக்கத்தினுடைய பாதகங்களை நமக்கு கொடுத்தாலும், ஸோ குரு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றியை நோக்கித்தான் செல்லும், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஸோ இந்த 5 ராசிக்காரர்கள் சரியாக இந்த குரு பெயர்ச்சியை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்கு தயவு கூர்ந்து தயாராகிறீர்கள். கண்டிப்பாக அது உங்களை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உச்சத்திற்கு வழிநடத்தி கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா நான் எல்லாருக்குமே பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், எல்லாரும் நம்ம நினைப்போம் குரு பலன் 1 வருஷம் தான் இருக்குது, 6 மாதம் தான் இருக்குது, 2 மாதம் தான் இருக்குது, இந்த 2 மாதத்தில் என்ன நடந்துருப்போது, 1 வருஷத்தில் என்ன நடந்துருப்போது, 3 மாதத்தில் என்ன நடந்துருப்போது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நொடியில் நாம் நடக்கூடிய சின்ன விதை தான் மிகப்பெரிய மரமாக பல வருடம் நம்மோடு துணை புரியுது, பல வருடம் அந்த மரத்தால் நமக்கு பலன் தருது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நவகிரகத்தோட பெயர்ச்சியும், நம்ம 1 செகண்டில் எடுக்கக்கூடிய முடிவு தானே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவும் நம்மளை வழி நடத்துது, 1 நிமிஷத்தில் ஏறக்கூடிய மாங்கல்யம் தானே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. அந்த மாதிரி இந்த 1 நொடியில் வரக்கூடிய கிரக பெயர்ச்சி, அந்த 1 வருடத்தில் இருக்கக்கூடிய குரு, அந்த 1 வருஷத்தில் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களும் நல்ல முயற்சிகளும் அடுத்து வரக்கூடிய 100 வருஷத்துக்குரிய அடித்தளமாக கண்டிப்பாக நமக்கு இருந்தே தீரும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சியை நீங்கள் தவறாமல் பயன்படுத்துங்க. மற்ற ராசிக்காரர்கள் கேட்கலாம், இந்த 5க்கு மட்டும்தான் நல்ல நேரம் இருக்கா, எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்லாம் கேட்கலாம். ஸோ அப்படி இல்லை,
நிச்சயமா குரு பெயர்ச்சியில குரு பகவான் உங்க ராசிக்கு எந்த இடத்துல வந்து உட்கார்றாங்களோ ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கும் பிரத்யேகமான பலன்கள் இருக்கு. குருவுக்கு நான் பொதுவாக சொல்லியிருப்பேன், இருக்கக்கூடிய இடத்தை விட, அதாவது ஸ்தான பலம் என்பதை விட குரு பகவானுடைய பார்வை பலம் ரொம்பவே ஸ்ட்ராங். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ராசியை குரு பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்கிறார், பொதுவாக குருவுக்கு அஞ்சாம் இடத்து பார்வை, ஏழாம் இடத்து பார்வை, ஒன்பதாம் இடத்து பார்வைன்னு சொல்லி மூணு பார்வை இருக்கும். இந்த மூணு பார்வையில் நம்ம ராசியை குரு எந்த இடத்தை பார்க்கறாரு, எந்த இடத்தை குரு பார்க்கறதுனால நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது, அவர் குடும்பத்தை பார்க்கிறாரா, பொருளாதாரத்தை பார்க்கிறாரா, கணவன் மனைவி பார்க்கிறாரா, அல்லது வேலை வாய்ப்பை பார்க்கிறாரா, அல்லது கடன் சுமைகளை பார்க்கிறாரா, அல்லது வெளிநாட்டை பார்க்கிறாரா, அல்லது தெய்வ வழிபாடை பார்க்கிறாரா, அல்லது ப்ரமோஷனை பார்க்கிறாரா. ஸோ இப்படி நமக்கு எந்தெந்த இடத்த குரு நம்ம ராசிக்கு பிரத்யேகமாக பார்க்க போறாரு, அப்படி ஒருவேளை குரு பெயர்ச்சி நம்ம ராசிக்கு சாதகமாக இல்லைன்னா என்ன வழிபாடு செஞ்சா குருவோட பரிபூர்ணமான பலனை நம்ம பெற முடியும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பிரத்யேகமாக 12 ராசிக்கும் இன்க்ளூடிங் இந்த 5 ராசிக்கும் சேர்த்தே 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை நீங்க முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ இந்த பிரத்யேகமாக 12 ராசிக்கும் போடும்போது உங்க நோட்டிபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் பட்டன் இருக்கும், ஸோ அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. மேலும் பல்வேறு விஷயங்களை உங்க கூட பேச நான் காத்திருக்கேன். அண்ட் உலகம் முழுக்க இருந்து நம்ம சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய அன்பையும் ஆதரவும் சொல்றதை விட அன்பு அக்கறை பாசம் பற்றோட விசாரிக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என் கரம் கூப்பிய நன்றிகள். ஸோ நீங்க இல்லைன்னா சத்தியமா நான் கிடையாது. எந்த இடத்துக்கு நம்ம நின்னாலும் ஸோ அருணனா அப்படின்னு நீங்கள் கூப்பிடும் போது அது கடவுள் ஏதோ ஒரு வகையில் என்னைக்கோ செஞ்ச பிறவியினுடைய ஒரு புண்ணிய பலன் இன்னைக்கு இந்த பிறவியில் கடவுள் உங்க முன்னாடி பேச வச்சிட்ருக்கார். ஸோ நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. மேலும் இந்த குரு பெயர்ச்சி நம்ம வாழ்க்கைக்கு சத்தியமா நல்லதை செஞ்சே தீரணும், கண்டிப்பாக செய்வார் குரு பகவான். ஏன் அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு. ஸோ அப்படி வரும்பொழுது இந்த மீன ராசியில் புகக்கூடிய குரு கண்டிப்பாக நம் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவத்தை தருவார். விழுந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, தயவு கூர்ந்து கவலைப்படாதீங்க. அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்பட்டோம், போராடணும், பிரச்சனைகளை சந்தித்தோம் அப்படின்னு கடந்த காலத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி நமக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். மேலும் குரு பெயர்ச்சியினால் இந்த குரு திசை நடக்கிறவங்க, குரு புத்தி நடப்பவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த பலன்களை இந்த குரு பெயர்ச்சி தரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேலும் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.